சிங்கள இனவாதிகளும் அதன் ஆட்சியாளர்களும் ஆக்கிரமித்து அபகரித்து தமிழின மக்களை இரண்டாந்தர குடிமக்களாக்கி மிக பெரும் இன அழிப்பை தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டு சொந்த நிலத்திலேயே அகதிகளாக்கிய வேளையில் அவற்றிலிருந்து தமிழ் தேசிய இனத்தை மீட்கவும் தமிழர் நிலத்தையும் உரிமைகளையும் தற்காக்கவும் எழுந்த காவல் தெய்வங்களான தமிழீழ விடுதலை புலிகள் முன்னெடுத்த விடுதலை போரானது ஒரு தேசிய இனத்தின் ஒப்பற்ற விடுதலை போராட்டமாகும். அதனை பயங்கரவாதம் என கூறி பழி சுமத்தி விடுதலை புலிகளின் அறம் சார்ந்த விடுதலை போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாது. உலக வல்லாதிக்கங்களின் துணையோடு எவ்வித போர் மரபையும் பன்னாட்டு விதியையும் பின்பற்றாது கொத்து குண்டுகளையும் நச்சு குண்டுகளையும் வீசி கல்வி கூடங்கள் மருத்துவமனைகள் என எல்லா இடங்களிலும் தாக்குதல் தொடுத்து குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என எல்லோரையும் கொன்றொழித்து சரணடைந்தவர்களையும் கொன்று குவித்து சிங்கள இனவாத அரசு நிகழ்த்தியது அப்பட்டமான இனப்படுகொலை. அதுவும் 30 ஆண்டுகளாக தமிழினத்தின் மீது தொடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை. முள்ளி வாய்க்காலில் போர் மௌனிக்கப்பட்ட மே 18 நாளை இனப்படுகொலை நாள் என அறிவித்து தமிழர்களுக்கான வரலாற்று நீதியை பெறும் போரிலும் தமிழீழ தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் லட்சிய பாதையிலிருந்தும் தமிழ் பேரின மக்கள் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டோம் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி பேரறிவிப்பு செய்கிறது. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தீர்மானம் 2. திரு வேல்ராஜ், தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர். சிங்கள இனவாத அரசும் இந்திய ஒன்றிய அரசும் உலக வல்லாதிக்கங்களின் துணையோடு ஈழ நிலத்தில் நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட கோர இனப்படுகொலை நடந்து முடிந்து 13 ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை எவ்வித நீதியும் கிடைக்கப்பெறவில்லை. உலகம் முழுக்க வாழும் தமிழர்கள் அவ்வின படுகொலைக்கு நீதி கேட்டு மன்றாடியும் பன்னாட்டு அரங்கில் எவ்வித தீர்வும் கிடைத்தபாடில்லை. 8 கோடி தமிழர்களின் குரலாக தமிழக சட்டமன்றத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கை மீது பொருளாதார தடையையும் பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணையையும் கோரி தீர்மானம் நிறைவேற்றியது. இருந்தும் அதனை துளியும் மதியாது இந்தியாவை ஆளும் அரசுகள் இலங்கையோடு நட்புறவு பாராட்டி காப்பாற்றி வருவது தமிழர்களை அவமதிக்கும் கொடும் செயலாகும். எனவே ஒன்றிய அரசு இனியாவது தனது நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு இலங்கை மீது தலையீடற்ற பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை அமைக்கவும் தனி தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பை ஈழத்தில் வாழும் தமிழர்களிடம் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களிடம் நடத்தவும் ஒன்றிய அரசு அழுத்தம் தர வேண்டும் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தீர்மானம் 3. திருமதி ஹேமா பாக்யராஜ், தூத்துக்குடி மாவட்ட குருதிக்கொடை பாசறை. தூத்துக்குடியில் நடைபெற்ற தாமிர ஆலைக்கு எதிரான மண்ணின் மக்களின் கண்ணெழுச்சி போராட்டத்தினரை துளியும் மதியாது போராட்டத்தின் 100வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நடைபெற்ற அறவழி பேரணியை வன்முறை களமாக்கி 15 பேரை கொன்றொழித்து பலரையும் முடமாக்கிய முந்தைய அதிமுக அரசின் கொடுங்கொன்மை செயல்பாடு மக்களின் மீது தொடுக்கப்பட்ட அரச பயங்கரவாதமாகும். அதற்கான நீதியை பெற்றுத்தரும் வரையிலும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடும் வரையிலும் நாம் தமிழர் கட்சி ஓயாதென இப்பொது கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி பேரறிவிப்பு செய்கிறது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தீர்மானம் 4. திரு சுப்பையா பாண்டியன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர்.
தூத்துக்குடி தாமிர ஆலை போராட்டத்தில் மக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையமானது அரசு அதிகாரத்தால் செய்யப்பட்ட பச்சை படுகொலையே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என கூறி காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைகளை எடுக்க கோரி பரிந்துரைகளை அளித்தும் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது கொன்ற காவல்துறை அதிகாரிகளையும் துணை போன அரசு அதிகாரிகளையும் உத்தரவிட்ட முந்தைய அரசின் ஆட்சியாளர்களையும் காப்பாற்றி வரும் திமுக அரசின் செயல் பச்சை துரோகமாகும். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை குறித்தும் அப்படுகொலை குறித்தும் பேசவே தடை விதித்து வேதாந்தா குழுமத்துக்கு ஆதரவாக செய்யப்படும் கருத்துருவாக்கத்தையும் அரசின் நிர்வாக செயல்பாட்டையும் வன்மையாக கண்டிப்பதோடு ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு சட்டமேற்ற வேண்டுமென அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் பரிந்துரைப்படி படுகொலை செய்த கொலையாளிகளை கொலை வழக்கின் கீழ் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டுமெனவும் இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தேசிய இனங்களின் தனித்துவத்திற்கும் நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிராக ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசால் சதிகார போக்கோடு கொண்டுவரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக செயல்படுத்த துணை போகும் திமுக அரசின் செயல்பாட்டை வன்மையாக கண்டிப்பதோடு மாநில கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கைக்கு சாதகமாக்கும் முடிவை முற்றாக கைவிட்டு தனித்துவமான கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்தப்படுகிறது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தீர்மானம் ஆறை நிறைவேற்றியவர் திரு மாரி சிவா, தூத்துக்குடி தொகுதி செயலாளர். தீர்மானம் ஏழு திரு ரமேஷ், விளாத்துகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர். இயற்கையின் அற்கொடையாக திகழும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை உடைத்து தகர்த்து கனிம வளங்களாக அண்டை மாநிலங்களுக்கு கடத்தும் வள வேட்டையை வன்மையாக எதிர்ப்பதோடு நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நடக்கும் கனிம வள கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுமென இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தீர்மானம் ஏழு திருமதி பா சத்யா செல்வகுமார், மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசால் கொண்டு வரப்படும் பரந்தூர் வானூர்தி நிலையம், எட்டு வழிச்சாலை ஆகியவற்றிற்கு எதிராக போராடும் மண்ணின் மக்களின் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிடும் கொடுங்கோல் போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும் எனவும் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அத்திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் இப்பொது கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துவதோடு பாஜக அரசை எதிர்ப்பதாக கூறி அதிகாரத்திற்கு வந்துவிட்டு பாஜகவின் நோக்கங்களை செயல் திட்டங்களையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த துடிக்கும் திமுக அரசின் ஆரிய சார்பு நிலைப்பாட்டை மக்கள் மன்றத்தில் தோலுரிப்போம் என இப்பொது கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி பேரறிவிப்பு செய்கிறது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தீர்மானம் எட்டு திரு பாபு சந்தர், ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உறுதிக்குடை பாசறை செயலாளர். கால் நூற்றாண்டிற்கும் மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டுமெனும் கோரிக்கையில் இருக்கும் நியாயத்தை உணர்ந்து உடனடியாக அவர்களை விடுவிப்பதற்குரிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமெனவும் திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், முருகன், சாந்தன் ஆகிய நால்வரையும் விடுவித்து மாற்றிடத்தில் தங்க வைக்கவோ அவர்கள் விரும்பும் நாட்டிற்கு அனுப்பி வைக்கவோ உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென இப்பொது கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தீர்மானம் ஒன்பது வழக்கறிஞர் பாண்டி, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர். கள்ளச்சாராயத்தால் 20க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உயிரிழந்த நிலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அதனை முற்றாக ஒழிக்க வேண்டுமெனவும் மேலும் மதுக்கடைகளால் ஏற்படும் தீங்கினை தமிழக அரசு புரிந்து உடனடியாக பூரண மதுவிலக்கினை அமல்படுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை இப்பொது கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி கேட்டுக்கொள்கிறது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.
தீர்மானம் 10 திரு ஞானசேகரன் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர். கடந்த 70 ஆண்டுகளாக பேசப்பட்டு வரும் பம்பா அச்சன் கோயில் வைப்பார் இணைப்பு திட்டத்திற்கு 3 முறை ஒன்றிய அரசின் நீர்வளத்துறை ஒப்புதல் அளித்தும் இன்னும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது கண்டனத்துக்குரியது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் என 4 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் வைப்பாற்றில் 2,00,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதிகளை ஏற்படுத்தும் இத்திட்டத்தை நிறைவேற்ற உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசை இப்பொதுக்கூட்டம் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ் தாய் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க!